वेलकम टू राइट टाइम आईएएस अकाडमी नाम पाक नाइन्थ स्टैंडर्ड साइंस वीडियो उड़ीचरना लाइक पड़ूंग शेर पड़ूंग कमेंट पड़ूंग मरकाम चैनल सब्सक्राइब पड़ूंग नाइन्थ स्टैंडर्ड साइंस नमक मत इतल पाड़म नाम पाकपोद फोर्थ लेसन मिन्नूट्टम मिन्नोट्टम पेज नंबर मुपत्ति ओम्बद पेज नंबर ऐपतान कोस्टीन अंड आंसर पाक रोमन लेटर फाइव कड़ुरु विनाकल फर्स्ट कोस्टीन फर्स्ट कोस्टीन उयर मिन्तिरन कम्बील अमर्ंदिरुक्कुम ओरु परवै पाधुगापागवे उल्लदु एप्पडी इंद कोस्टीन कान आंसर स्क्रीनशॉट एडुत्तुकोंग फर्स्ट कोस्टीन कान आंसर अंद फर्स्ट थ्री पॉइंट्स मार्क पण्णिक्कोंग அடுத்தது செகண்ட் क्वेश्चन சூரிய மின்கலத்தின் மின்னழுத்தம் எப்போது மாறாமல் இருக்குமா கலந்தாய்வு செய்க செகண்ட் क्वेश्चन கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க செகண்ட் क्वेश्चन கான ஆன்சர் சூரிய மின்கலத்தின் மின்னழுத்தம் அதிலிருந்து 3rd பாயிண்ட் முடிற வரைக்கும் உயர்ச்சரிவிற்கு செல்லும் அது வரைக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது फोर्थ क्वेश्चन மாறு மின்னோட்டத்தின் மூலம் மின்முலாம் பூச முடியுமா காரணம் கூறு थर्ड क्वेश्चन கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ மூணாவது क्वेश्चन கான ஆன்சர் மாறு மின்னோட்டத்தின் மூலம் அதிலிருந்து थर्ड பாயிண்ட் முடிற வரைக்கும் டிசி பயன்படுத்த வேண்டும் அது வரைக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது ரோமன் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு விடையளி ஃபர்ஸ்ட் क्वेश्चन இரு மின்னோட்டங்களுக்கு இடையான நிலை மின்னியல் விசை எந்த காரணிகளை சார்ந்தது ஆன்சர் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து மின்னோட்ட மதிப்பு செகண்ட் ஒன் மின்னோட்டங்களுக்கு இடையான தொலைவு தேர்ட் ஒன் அவற்றுக்கிடையான ஊடகத்தின் தன்மை இந்த மூணு பாயிண்டும் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் क्वेश्चन மின் விசை கோடுகள் என்றால் என்ன பேஜ் நம்பர் 40 எடுத்துக்கோங்க पेज नंबर 40 मिनपुम अंत हेडिंग कीड़े पारा डार्क लेटर्स को पांग मिन विसई को और ओर नीर मिन्नोट्टम मिनपुम नगर मुरयपुर अलग वलेवको आगम इतना सुखमी सेकंड क्वेश्चन का आंसर अतः थर्ड क्वेश्चन मिनपुम वरय पेज नंबर 40 पेज नंबर 40 राइट साइड अंत डायग्राम कीलुला पैराग्राफ पारेंगे ओरु पुल्लियिल वैक्कप्पडुम अदिलिरुंदु थर्ड लाइन मिन्पुलम एनप्पडुम अदु वरैक्कुम थर्ड क्वेश्चन कान आंसर मार्क पण्णिक्कोंग अडुत्तु फोर्थ क्वेश्चन मिन्नोट्टम वरैयरु अदन अलगिनै तरुग पेज नंबर 41 एडुत्तुक्कोंग पेज नंबर 41 मिन्नोट्टत्तै अलविडुदल अंत हेडिंग कीलुला फर्स्ट पैराग्राफ थर्ड लाइन पारेंगे मिन्सुट्टिल ओरु पुल्लियै ஒரு வினாடியில் கடந்து செல்லும் மின்னூட்டங்களின் மதிப்பே மின்னோட்டம் எனப்படும் இதுதான் சுருக்கமாக விடையளி फोर्थ क्वेश्चनக்கான ஆன்சர் அடுத்து फिफ्थ क्वेश्चन ஜூலின் வெப்பவிளைவின் அடிப்படையில் வேலை செய்யும் கருவிகள் ஏதேனும் இரண்டினை கூறுக பேஜ் நம்பர் 45 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 45ல வெப்பவிளைவு அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பாராகிராஃப்ல லாஸ்ட்ல இருந்து 8வது லைன்ல பாருங்க 7th லைன்ல மின் சலவை பெட்டி நீர் சூடேற்றி ரொட்டி வறுத்தட்டு இந்த மூணு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சுருக்கமாக விடையளி 5th क्वेश्चन கான ஆன்சர் அடுத்து 6th क्वेश्चन வீட்டு உபயோக மின் பொருட்கள் எவ்வாறு இணைக்கப்படுகின்றன தொடரமைப்பில் தொடரிணைப்பிலா பக்க இணைப்பிலா காரணத்தை தருக இந்த क्वेश्चन கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க 3rd क्वेश्चन கான ஆன்சர் 6th क्वेश्चन का आंसर வந்து பக்க இணைப்பில் பக்க இணைப்பில் ஒவ்வொரு மின் சாதனத்திற்கும் இடையே மின்னழுத்த வேறுபாடு சமமாக இருக்கும் செகண்ட் பாயிண்ட் மேலும் ஒவ்வொரு சாதனத்தையும் தனித்தனியாக ON ஆன் ஆஃப் செய்ய இயலும் தொடர் இணைப்பில் இது முடியாது थर्ड பாயிண்ட் தொடர் இணைப்பில் இணைத்தால் ஒரு மின் சாதனத்தில் பழுது ஏற்பட்டால் மற்ற சாதனங்கள் இயங்காது இதுதான் 6th क्वेश्चन का आंसर அடுத்தது 7th क्वेश्चन மின்சாரத்தை பயன்படுத்தும் போது கவனிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு அம்சங்களை கூறுக 7th क्वेश्चन கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க 7th क्वेश्चन கான ஆன்சர் தரை இணைப்பு அதுல அதிகப்படியான மின்னோட்டம் நம்மை தாக்காமல் இந்த இணைப்பின் வழியே பூமிக்கு சென்றுவிடும்
முறிசாவி குறிப்பிட்ட அளவிற்கு மேல் மின்னோட்டம் பாய்ந்தால் இணைப்பை துண்டித்துவிடும். மின்னுருகியிலே மின் சுற்றில் குறிப்பிட்ட விளைவு மதிப்பிற்கு மேல் இவ்விளை வழியே மின்னோட்டம் பாயும்போது உருகி இணைப்பை துண்டித்துவிடும். இந்த மூணு பாயிண்ட்டும் செவன்த் க்வெஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 7 பயிற்சி கணக்குகள். ஃபஸ்ட் க்வெஸ்டின், நெகிழி சீப்பு ஒன்றை தலைமுடியில் தேய்ப்பதனால் அது -0.4 சி மின்னோட்டத்தை பெறுகிறது எனில், அதில் ஆ எந்த பொருள் எலக்ட்ரானை இழந்தது, எது எலக்ட்ரானை பெற்றது. ஆ க்வெஸ்டின், இந்நிகழ்வில் இடப்பெயர்த்தப்பட்ட எலக்ட்ரானின் எண்ணிக்கை எவ்வளவு. ஃபஸ்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் க்வெஸ்டின், 2.5 ஆம்பியர் அளவு மின்னோட்டம் மின் விளக்கு ஒன்றின் வழியே 2 மணி நேரம் பாய்ந்தால் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பை கணக்கிடுக. செகண்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. செகண்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர் வந்து I=Q/T. அதிலிருந்து Q=1.8×10⁻⁴ C அது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது தேர்ட் க்வெஸ்டின், மின்தடையம் ஒன்றில் பாயும் மின்னோட்டம் மற்றும் அதன் குறுக்கே உருவாகும் மின்னழுத்தம் மற்றும் அதன் மின்னழுத்த வேறுபாடு V ஆகியவற்றின் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளன. மின்தடையத்தின் மின்தடை மதிப்பு என்ன? இங்கே வந்து ஆம்பியர் மதிப்பு, வோல்ட் மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து அதோட மின்தடை மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேர்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.